ஹலோ வெங்கிஸ் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு ஒரு மாணவர் குடியிருப்புக்கு அதாவது அமெரிக்காவில் ஸ்டூடண்டாக இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கிறோம் நம்ம நண்பர் அரியலூரில் இருந்து வந்திருக்காரு லூயிஸ் இந்த செமஸ்டருக்கு தான் அவர் அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு ஸோ அவரோட வீட்டில் நின்று தான் பேசிக்கிறோம் ஊர் சைடு சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா அமெரிக்காவில் படிக்கிறான் அவங்க வந்து லீவுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல அந்த பதினஞ்சு டூ ஒரு ஒரு மாதம் லீவு அப்போ வந்து இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு வா அமெரிக்காவில் அவனுக்கு என்ன கஷ்டமும் இல்லைன்னு அமெரிக்காவில் படிக்கிறான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிரும் அதுக்கப்புறம் வாழ்க்கை இப்படி மாறிடும் அப்படி மாறின்ட்டு அது எல்லாமே உண்மை தான் பட் அமெரிக்காவில் படிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த முதல் ஒரு ஒன்றரை வருஷம் அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காலங்கள் தான் அந்த கஷ்டத்தை வந்துட்டு இவர் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு அது ஏன் கஷ்டம் நான் சொல்கிறேன்னா அவங்க தங்கியிருக்க இடங்கள் ஆகட்டும் இல்லை அவங்க இந்த படிக்கிறப்ப அவங்க ஊரில் வந்து செல்லமாக வளர்ந்துருப்பாங்க ரொம்ப லேவிஸாக ஸ்பென்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்துட்டு அது டாலரில் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இங்கே வருமானம் இல்லை இல்லை எல்லாத்தையும் அப்பா மாட்ட நம்ம இருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க அங்கே சென்னையில் இருந்த மாதிரியோ இல்லை அவங்க ஊரில் இருந்த மாதிரியோ காசை வந்து அப்படி நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனால் தட்டில் இருக்கும் அம்மா துணிமணியெல்லாம் துவச்சி போட்டுருவாங்க ஸோ இங்கே அப்படியே டோட்டலாக வேறு அதை வந்து ஊரில் வந்து ரொம்ப ரொம்பவே செல்லமாக வளர்ந்த நம்ம அரியலூர் லூயிஸை வந்து மீட் பண்ண வந்திருக்கிறோம் ஸோ அவருடைய வார்த்தைகள் சில வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் லூயிஸ் லூயிஸ் ஹெட்பர்க் ஃப்ரம் அரியலூர் செட்டில் ஆக சென்னையில் செட்டில் ஆயாச்சு ஸ்டார்டிங்கில் அண்ட் தென் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஃபாலுக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் படிக்கலாம் வந்திருக்கேன் ஸோ இதுதான் எங்கள் ரூமு என்ட்ரன்ஸ் எங்கள் ரூமோட என்ட்ரன்ஸு வாங்க ரூம்க்குள்ளே வேணால் போகலாம் வாங்க வீடை பார்க்கலாம் போ இது வந்து த்ரீ பிஹெச்கே வித் டூ பாத்து ஸோ ஃபஸ்ட்டு வீடு விற்கும் போது டிவி சோஃபா எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களாம் காசு போட்டு எல்லாம் வாங்கினது இது வந்து பிளாக் ஃப்ரைடே சேலில் வாங்கினது பிளாக் ஃப்ரைடே சேலுன்றது யூஎஸில் வந்து ஒரு 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 ரெக்கக்னைசபிள் ஒரு ஸ்டே ஒரு சேல் வந்து இங்கே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது லிவிங் ஹாலு ம் இது லிவிங் ஹாலு இங்கே யாராவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு இங்கே இந்த மாதிரி படுத்துக்குவாங்க சோஃபா ஸோ இது வந்து ஆக்சுவலி த்ரீ பிஹெச்கே வித் டூ பாத் இங்கே வந்து இப்போது ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் தங்கலாம் ஸோ அதனால் இப்போ சிக்ஸ் மெம்பர்ஸ் தங்குகிறோம் இது வந்து இந்த ரூம் வந்து ரெண்டு ரூமுக்கும் காமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும் ஒரு ரூம் மட்டும் மாஸ்டர் பெட்ரூம்னு வாங்க அங்கே வந்து செப்ரேட்லி இட்ல செப்ரேட் ரெஸ்ட் ரூம் இது வந்து ஓப்பன் கிச்சனுங்க இது வந்து எங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்பவும் எங்களால் இந்தியன் ஃபுட்ஸ் அமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ எப்பயுமே ப்ரெட்டு இந்த மாதிரி ஸ்டிக்க சிக்கன் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் பீஜா ஃப்ரோசன் சப்பாத்திஸ் இதில் தான் பாதி நாள் ஓடும் அப்புறம் ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா நிறையாது கிடக்கும் ஆனால் எதுவும் சமைக்க மாட்டோம் பால் மட்டும் அடிக்கடி குடிப்போம் பால் கோக்கு ஜூஸ் இது மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மட்டன் கறி செஞ்சோம் காலி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு இது ஃபர்ஸ்ட் ரூம் இது இந்த ரூமை வந்து ஜாக் அண்ட் ஜெல்னு சொல்லுவாங்க பசங்கள் பசங்க ரூம் எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும் எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும் அது மட்டும் மாறாது ஸோ இங்கே வந்து ரெண்டு பெட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம் இது வந்து அந்த ரூமுக்கும் காமன் இந்த ரூமுக்கும் காமனு இப்படி போயிட்டு இப்படி வரலாமா போயிட்டு வரலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா ஆ ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஸோ இது வந்து செகண்ட் ரூமு இந்த ரூமும் ப்ளஸ் ஃபஸ்ட் காமிச்ச ரூமும் வந்து இன்டர் கனெக்டட் ஸோ இட் உள்ள இதுதான் என் பெட் இதுதான் ஜார்டன் ஃபேனு ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் இன் டைக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால பசங்க வந்திருக்காங்க பசங்க வந்துட்டு இங்கே அக்காமடேஷன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு பிணை டெம்பரரி அக்காமடேஷன் தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா அங்கே இருப்பாங்க ப்ரோ இப்போ மாதத்துக்கு எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணுவீங்க இந்த ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் ரெண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஆகுது ரெண்ட்டு மட்டும் ரெண்ட் இல்லாமல் ஒய்ஃபை பில் கரண்ட் பில் வாட்ரு பில் லாண்ட்ரி பில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆகும் ஆறு பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஷின் இருக்கும் எப்படி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து க்ராசரிஸ் பால்லேருந்து இந்த லைட்லேருந்து எது வாங்கினாலுமே ஆறு பேருக்குள்ளே டிவைட் பண்ணிக்குவோம் எல்லாம் ஓரளவு எனக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் பேசுறது நல்லா இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாது பேசி இந்த மாதிரி எது வேணாலும் எது வேணால் வாங்கிட்டு சிக்ஸாக டிவைட் பண்ணிக்குவோம் எல்லாருக்கும் தான் அதெல்லாம் இங்கே வந்து ரெண்ட்டு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி எவ்ரித்திங் உங்களுக்கு லாண்ட்ரி பில்லு இங்கே வந்து என்னோடய நான் எவ்வளோ கொடுக்கணும்னா டூ ஃபிஃப்டி டு டூ செவன்ட்டி டாலர்ஸ் நான் கொடுக்கணும் பெர் மந்த்த் ஜஸ்ட் ஃபார் நான் வந்து இங்கே தூங்குறதுக்கு மட்டும் சாப்பிட்றதுக்குலாம் இது தனி பில்லு நாங்கள் பசங்களாம் அதை டிவைட் பண்ணிக்கிறனால ஈச் டூ ஃபிஃப்டி டூ செவ் டூ செவன்ட்டி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்ட்டு வித் ரெண்ட் ஒய்ஃபை கரண்ட் பில் டிவி கனெக்ஷன் இதெல்லாம் வந்து வாட்டர் சார்ஜ் இதெல்லாம் க கவர் ஆயிரும் இங்கே வீடு எடுக்கணும்னா எப்படி ப்ரோ என்னென்ன பேப்பர் வேணும் இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டூடெண்ட்டாக வரீங்க ஸோ புதுசாக வரவங்களுக்கு இங்கே வீடு உடனே வந்து எப்படி எடுக்கணும்னா என்ன மாதிரி இங்கே வேலை பார்க்கணும் இப்போ நம்ம ஊரில் வந்து அதே சிஸ்டம் தானா இல்லை இங்கே எப்படி ஸோ இங்கே புதுசாக நீங்கள் வரீங்க ஒரு ஒரு ஃபால் அண்ட் டேக் ஸ்ப்ரிங் அண்ட் டேக் நீங்கள் வரிங்க உங்களுக்கு வந்து இங்கே ஒரு அகாமடேஷன் தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹியர் தி விளாவ டேர்ம் கால் லீஸ் லீஸ்னால் என்னென்னா அவங்க வந்து லீஸ் வந்து இப்போது நீங்கள் வந்து ப்ரூஃப் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு சொந்த ரெண்டாக இருந்தாலுமே நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்க ரெண்டல்ல இருக்கீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் அந்த லீஸ்னு சொல்லுவாங்க அந்த லீஸ் டாக்குமெண்ட் வந்து இப்போ இது த்ரீ பிஹெச்கேன்றதுனால இது ஃபைவ் மெம்பர்ஸ் மேலே வந்து லீஸ் வரும் ஒன் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து சப்லீஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு ரூலுங்க ஸோ லீஸில் பேர் பேர் இருக்கிறது வந்து பெட்டர் அதனால் எல்லாருமே லீஸில் பேர் இருக்கிற மாதிரி ரூம் எடுத்துக்குவாங்க நீங்கள் எப்படி இதை வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் டைமிங்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் இந்தியாவிலேருந்து பண்ணுறதுனால ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் இவங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் நமக்கு அப்படியே நமக்கு வந்து ஆப்போசிட் அங்கே நமக்கு வந்து நைட்டு இந்தியாவில் நம்ம நீங்கள் இப்போது சம்திங் இப்போ ஒரு ஒரு கால் பண்ணி இங்கே ஒரு அக்காமடேஷன் இது ஒர்க் சாப்பிடின்ட்டுது இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கா இல்லை எப்படி இருக்குது எத்தனை எனக்கு டூ பிஎஸ்கே வேணும் ஒன் பிஎஸ்கே வேணும் அப்படின்னு புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளியும் ஒரு நைட்டு பத்தரை மணிக்கு மேலே தான் நீங்கள் வந்து அங்கேயிருந்து கால் பண்ண முடியும் அவங்களுக்கு நைட்டு நீங்கள் பத்தரை மணிக்கு இவங்க பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு நீங்கள் அங்கேருந்து கால் பண்ணிங்கன்னா இவங்கள்ட்ட உட்காந்து பேசி முடித்து ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு புக் பண்ணி நீங்கள் முடிக்க சப்போஸ் இங்கே வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னா இப்போ என்ன ஆகிடுச்சு இந்த கொரோனா இந்த கோவிட் பிரச்சினைனால என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும் அது டோட்டலி ராங்கு இது இது வந்து டோ இன் த்ரீ டைம்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக் இங்கே கோ கோவிட் சமயத்துக்கு அப்புறம் எப்படின்னா நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இந்தியாவிலேருந்து வரவங்க என்னோட என்னோட சேர்ந்து வந்தவங்க வந்து என்னோடய பேட்ச் ஸ்ட்ரென்த்து வந்து அப் டூ தௌசண்ட் நியர் டூ தௌசண்ட் இது வந்து காலேஜ்னாலையும் மேனேஜ் பண்ண முடியல எப்படி அது எப்படின்னா இப்போ கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு தேட்டர் மாதிரி இருக்கணும் வைங்களேன் தேட்டர் வந்து இத்தனை தான் இத்தனை சீட்னா இத்தனை பேர் தான் இருக்கணும் அந்த இதில் அதுக்கு மேலே சீட் போட்டு உட்கார வைக்க மாட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிளாஸில் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு பெரிய கிளாஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு டைமிங்லாம் இருக்கு இடிக்குது அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாகிடுச்சு காலேஜில் அப்புறம் அவங்க ரொம்ப கிளாஸஸ் எடுத்துட்டாங்க நான் ரெஜிஸ்டர் பண்ண கிளாஸஸ் நிறையா தான் எடுத்துட்டாங்க பட் ஆனால் இப்போது அவங்க வந்து எல்லாமே சரி சால்வ் பண்ணிவிட்டு சீட்டஸ் இன்க்ளூட் பண்ணி நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் ரூம் மாதிரி வச்சு அது அதுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்ளம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது டோட்லி ராங்கு த்ரீ ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் வர வேண்டிய இடத்துல இப்போ தௌசண்ட் பீப்புள்ஸ் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கான அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ எங்களுக்கு வந்து இங்கேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்துடும் பட் ஆனால் நிறையா பேருக்கு இந்த மாதிரி அவையமாக என்னென்னு தெரில சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எடுத்து டெய்லி வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்காங்க அவங்களுக்கெலாம் ரொம்ப டிஃபிகல்ட் அதெலாம் நடக்கிறது ஸோ ஏன்னா அவங்களுக்கு இது வந்து நம்ம ஊர் கிடையாது பஸ் இருக்கு பஸ் ஆப்வியஸ்லி பஸ் இருக்கும் பட் ஆனால் டைமிங்கில் இருக்கும் ஏர்னா இறங்கிடலாம் அந்த மாதிரி இல்லைங்க டோட்டலி காலேஜ் டைம்லேருந்து பார்ட் டைம் டைம்லேருந்து டோட்டலி எவ்ரித்திங் இஸ் டிஃப்ரெண்ட் இயர் ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் ஃபுல்லாக இங்கே வந்து சர்வை பண்ணணும்னா ஒரு ஸ்டூடெண்டாக ப்ரோ இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் நான் அமெரிக்கா வரேன் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன்னா மாதம் எவ்வளோ காசு எனக்கு வேணும் எவ்வளோ எத்தனை டாலர் வேணும் இல்லை நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ இருந்தால் நான் இங்கே ஒரு மாதத்தை ஓட்ட முடியும் ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் யூ நீ டு சர்வைவ் லைக் யூ டு ஸ்லீப் ஈட் அண்ட் கோ டு காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் மேக்சிமம் இ நான் வந்து டெக்ஸஸ் சொல்கிறேன் ஏன்னா ஸோ டெக்ஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஸ்டேட் ஆரியா ஸோ அதனால் செக் டெக்ஸஸ் வந்து இங்கே கொஞ்சம் சீப் பண்ணுறது ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து இட்ஸ் வெல் அண்ட் குட் பட் நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் இங்கே யூஎஸ்க்கு வந்துட்டிங்கன்னா ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஒரு லைஃப்குள்ளே போவீங்க உங்களுக்கு பொருள் மேலே தான் உங்களுக்கு ஆசை வந்து நிறையா வரும் அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு இதை வாங்கணும் அதை வாங்கணும் உங்களுக்கு ஆசைகள் நிறையா வரும் ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு காசு தேவை அப்படின்ற போது உங்களால் கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு பட்ஜெட் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அங்கே ஸோ மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் தான் சர்வை பண்ணலாம் சர்வை பண்ணலாம் நீங்கள் எந்த எந்த ஒரு எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்ஜாய்மெண்டும் இல்லாமல் வரலாம் தூங்கலாம் சாப்பிட்லாம் போகலாம் போகலாம் இது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸை வச்சு ஸோ இது நான் சொல்றது வந்து இன்கேஸ் என்னோட அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் சீப்பு கொஞ்சம் பெஸ்ட் ஸோ நம்ம ஒரு காசுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரும் ஆமா முப்பதாயிரம் ரூபா நம்ம ஒரு காசுக்கு வந்து தோராயமும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணனுங்க ஜஸ்ட் டு சர்வைவ் இட்ஸ் நாட் லைக் இது இருந்தா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னுலாம் இல்லையாது ஜஸ்ட் டூ சர்வைப் ய பி இங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் இங்கே நம்ம இப்போ நீங்க இருக்கிறீங்க என்ன கஷ்டங்கள் சாப்பாட்டுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாருமே வீட்டில அம்மா சமைச்சு கொடுத்துருப்பாங்க இங்க எப்படி ஸோ சாப்பாடு வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸோ என்னென்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும் நைட்டு லேட்டாக தூங்குறது இதெல்லாம் ஆவியஸாக எங்கேயும் அப்படி தான் எந்திரிச்சு நாங்கள் இப்போ ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேருக்கு எங்களுக்கு சமைக்கணும்னாவே காலையில் எந்திரிக்கணும்னா ஒருத்தர் மட்டும் எனக்கெட்டு அதை செய்யணும் சிக்ஸ் மெம்பர்ஸுக்கு குக் பண்ணிட்டு போகிறது வந்து லைக் லைக் அ ஃபேமிலி கமிட்மெண்ட் லைக் நம்ம வந்து இது வந்து டெய்லி வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லோரும் அதனால் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து சிம்பிள் இவங்க வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைல் அமெரிக்கன்ஸோடு அப்போ அது லைஃப் ஸ்டைல் வந்து நாங்கள் வந்து இன்னரேட் பண்ணி ஆகணும் ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல்ஸு சிம்பிள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எது முடியுதோ லைக் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் கிரஸ்வான் நாங்கள் எடுத்துக்குவோம் ப்ரெட் நாங்கள் யூஸ்வலாக ப்ரெட் வைத்து ஆம்லேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நாங்கள் வந்து கிரஸ்வான் வாங்கிக்குவோம் சாம்ஸ் கிளப்பு ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு அதில் வந்து நாங்கள் ஸ்டஃப் பண்ணிக்குவோம் எக் ஆறு நட்டலாப்பா அது என்ன அது என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதை சில டைம் நாங்கள் வந்து ஸ்பீனஸ் கூட நாங்கள் வந்து இது பண்ணி ஆம்லேட் பண்ணி நாங்கள் அதுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு சாப்பிட்டு டப்பக்குன்னு ஓடிடும் க்ளாஸுக்கு ஓடிடும் இப்போ இங்கே வந்தவங்க ஸ்டூடெண்ட் இங்கே என்னென்ன மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வழிகள் இருக்கு போது அது நைஸ் கொஸ்டின்னு ஸோ இங்கே வந்து நீங்கள் படிக்கிறீங்க இஃப் யூ ஹேவ் அ ஸ்டஃப் லைக் எஜுகேஷனல் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி உங்களுக்கு கேட்ட ஃப்ரீ எஜுகேஷன் கியர் எப்படின்னா உங்களுக்கு வந்து டிஏ ஆர்ஏ கிரேடர் அப்படின்னு மூணு போஸ்டிங் இருக்குதுங்க மூணு போஸ்டிங் அசைண்ட் டிஏனா டீச்சிங் அசிஸ்டண்ட் ஆர்ஏனா ரிசர்ச் அசிஸ்டண்ட் கிரேடர்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் உங்கள் ஸ்டூடண்ட் உங்கள் ஃபெல்லோ ஸ்டூடண்ட் எழுதுகிற பேப்பரை வந்து நீங்களே வந்து திருத்துவீங்க கிரேடர் கிரேட் பண்ணுவீங்க அதுதான் கிரேடர் டெக்னிக்கலி ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த மூணுக்குதான் மூணு க்ரைட்டீரியாக்கும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட க கரிக்குலம் இருக்குது உங்களோட உங்களோட ஸ்டஃப் இருக்குது வேறு குட் ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு அக்கடமிக் வைஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இவள் கேட்ட ஜாப் லைக் ஈஸிலி இவள் கேட்ட ஜாப் அண்ட் உங்களுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பே யூ காலேஜ் வில் யூ ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இஸ் நாட் அ ஹியர் இட்ஸ் லைக் ரியலி பிக் அமௌண்ட் ஒரு இது உங்களுக்கு இந்த கொஷின் இருக்கும் எல்லாராலும் இந்த மாதிரி இருக்க முடியாது எல்லாருக்குமே இந்த ஒரு குவாலிட்டி இருக்காது ஆப்வியஸ்லி ஸோ என்னென்னா இவங்க வந்து காலேஜில் வந்து எப்படின்னா டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் பர் வீக் ஒரு வாரத்துக்கு வந்து ட்வெண்ட்டி ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து காலேஜ் உள்ளே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்கிங் வந்து இட்ஸ் லீகல் ஹியர் காலேஜில் மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த காலேஜில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து அது வந்து காலேஜே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் காலேஜில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பே பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் பர் ஹவர் நாங்கள் வந்து வாரத்துக்கு நாங்கள் வந்து இருபது ஹவர் பண்ணுவோம் இருபது ஹவர் வந்து எப்படி பண்ணுவோம்னா எங்களோட க்ளாஸ் ஷெடியூல் க ஷெட்யூல் இருக்கும் எங்களுக்கு லைக் மண்டே ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் ஃப்ரைடே ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த பார்ட் டைம் நாங்கள் எங்கே பண்ணுறோமோ அங்கே வந்து நாங்கள் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஷெடியூல் இந்த மாதிரி இருக்குது ஸோ அண்ட் ஸோ எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் நீங்கள் பிளான் போட்டு தாங்க அப்படின்னா தேவில் கிவ் அ பிளான் லைக் ஃபார் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் அ பர் வீக் அதை வச்சு நம்ம வந்து இங்கே இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணி இங்கே வந்து நம்ம சம்பளம் வாங்கிக்க முடியும் அதை வச்சு நமக்கு ஓரளவு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஓரளவுக்கு ரொ நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் அந்த காசு நமக்கு ஓகே ப்ரோ இப்போ வந்து இங்கே இல்ல ஒரு ஆறு பேர் தங்கியிருக்கீங்க இதில் தமிழ்காரங்க எத்தனை பேர் இல்லை எல்லா தமிழ்காரங்களே எல்லாம் கிடச்சிருவாங்களா இல்லை யார் இங்கே அதிகமாக டாமினேட் பண்ணுற க்ரௌடு அது உங்களுக்கு இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இங்கே வந்து ஏன்னா தமிழ் யூஎஸ்ல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறது வந்து ஆக்சுவலாக இங்கே யுஎன்டியாக யுஎன்டியில் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா இடத்துலையும் எப்படியான்னு தெரில இங்கே வந்து ஒரு பெட்டர் ட்ரூத் வந்து நாங்கள் வந்து வெறும் பத்து பேர் தான் இருக்கோம் தமிழ்னு பார்த்திங்கன்னா என் கூட அட்மிஷனில் வந்தவங்க பத்து பேர் அதாவது நான் ஆயிரம் பேரில் பத்து பேர் தான் என்னோட படிக்கிற வந்தவங்கன்னு சொல்ல வரேன் நான் ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பீப்புள்ஸ் வந்து நிறையா இருப்பாங்க தெலுங்கு பீப்புள்ஸோட டாமினேஷனுங்க வந்து எல்லாத்துலேயுமே நிறையாவே இருப்பாங்க நான் படித்ததும் நான் வந்து இதில் படித்தேன் எனக்கு அதனால் தெலுங்கு தெரியும் ஸோ அதனால் எனக்கு வந்து சர்வை பண்ண இங்கே ஈஸியாக இருக்குது பசங்கள் எல்லாருமே பசங்க நல்ல பசங்க தெலுங்கு பசங்க தான் இங்கே வந்து ஆனால் நாங்கள் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் பேரில் இப்போ இப்போ இருக்க சினாரியோ பார்த்திங்கன்னா தௌசண்ட் மெம்பர்ஸ் இன்டேக் வந்தாங்கன்னா அதில் பத்து பேர் தமிழ் ஸோ ஸ்ப்ரிங் இன்டேக்கு அடுத்த ஜன்வரியில் ஸ்டார்ட் ஆகும் ஜன்வரியில் ஸ்டார்ட் ஆகிற இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் தான் வராங்க ஐ மீன் ரெண்டு பேர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி வரோம் ப்ரோ இந்த மாதிரி என்னது பார்க்க வேண்டியது இருக்கா என்ன தேவை என்ன ஏதுன்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இல்லை தமிழ்நாட்லேருந்து வந்து இங்கே படிக்க வராங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பசங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு தெரியலையா இல்லை ஆப்வியஸ்லி எனக்கும் தெரியல தான் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது ஸோ வி கேன் கோ அண்ட் ஏர்ன் அண்ட் வி கேன் ஸ்டடி அண்ட் கேட்ட குட் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி எங்களுக்கும் தெரியாது ஸோ இது வந்து நான் குற்றம் சொல்ல மாதிரி இல்லை இங்கேயும் ஒரு லைஃப் ஸ்டைல் இங்கே மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் அங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூ கேன் கெட் அ குட் லைஃப் ஸ்டைல் உங்களுடைய இது என்ன உங்கள் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அடாடா இதெல்லாம் ஏன்டா நான் எடுத்துகிட்டீங்க வந்தேன்னு என்னதான் ஃபீல் பண்ணீங்க இல்லை இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறது ஒரு சின்ன வழக்கம் கொடுங்க ஸோ எடுத்துகிட்டு வர்றது வந்து நமக்கு எப்படி சொல்கிறது நான் வந்து நான் வந்து என்ன ஃபுட் இருந்தாலும் சாப்பிடுவேன் ஐ டோன்ட் நவ் எனி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் மை திங் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் சாப்பிடுவேன் ஸோ வந்து நான் இதை தான் மட்டும் தான் சாப்பிடு எடுத்துகிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வரலன்னு நான் வரல ஆப்வியஸ்லி இந்த பசங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக பசங்களுக்கு சாப்பிட்றது டைம் இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே ஸோ அதனால் ஈஸியாக எது பண்ணுறதா இருந்தாலும் அது பண்ணி இங்கே போயிடுறது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சடி பச்சடினா பிக்கல் ஊருகா ஸோ அந்த புளி சாதம் மாதிரி பசங்க சாப்பிட்றது பருப்பு பொடி நெய் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பசங்கள் அதில் சாப்பிட்டாச்சு அதை வச்சு தான் ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் கூட இல்லை நீங்கள் இங்கே கூட பார்க்கலாம் நான் இதை ஒதுங்க வைக்கிறேன் அது ஃபுல்லாக ஸ்டப்பு தான் இப்போது மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது தான் இன்னமும் நாங்கள் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் ஸோ அபி ஆறு பேராக அவங்கவுங்க எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் நிறையாவே ஸ்டஃப் இருக்குது எங்கள்கிட்ட நீங்கள் இந்த இந்த கே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பார்க்கலாம் இது ஃபுல்லாகவும் இந்தியாலேருந்து வந்தது தான் அது ஃபுல்லாக ஸோ இந்த சேமியாலேருந்து இது சம்திங் பொடி இது பொடியிலேருந்து தாலிலேருந்து எல்லாமே இது இந்த கிராம் ஃப்ளார் ரேசன் ஃப்ளார் கடல மாவுலேருந்து எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் எடுத்து வந்துடுவோம் அதுதான் இது இன்ன வரைக்கும் அதுதான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் இதெல்லாம் உண்மையில் இங்கே எல்லாமே கிடைக்கிதுல்ல இங்கே ஆப்வியஸாக இங்கே கிடைக்கிது இங்கே கிடைக்காத ஐட்டமே சொல் இல்லை சொல்ல போனால் ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள் அங்கே இன்றைக்கி தான் கிடைக்கிதுன்னு நாங்கள் வெத்தலை வாங்கினோம் இப்போ தான் மொ முதல் முறையாக சரி வெத்தலையை பார்த்தோம் வெத்தலை வாங்கினோம் அங்கே நீங்கள் வெத்தலையை பாருங்கள் ஒரு ஃபைவ் லீடர் ஆ அஞ்சு லீ அஞ்சு இலம் இருக்குது அஞ்சு இலை நீங்கள் எவ்வளோன்னு ஒன்று வேணால் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குமான்னு பார்க்கலாம் ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ விலனா ஒன் டாலர் இது அஞ்சு ஈக்குவல் டு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா அந்த வெத்தலை வெத்தலையோட அஞ்சு வில இலையோடய காசு வந்து அஞ்சு எழுவத்தஞ்சி ரூபா ஸோ நாங்கள் ஏன் இங்கே வந்து யூஎஸ்டில் வந்து சாமான இது வாங்குறது வாங்குறதில்ல அப்படின்னா இங்கே வந்து டூ எக்ஸ்பென்சிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு இந்தியன் மார்ட் அப்படின்றது பக்கத்தில் போய் எங்கள் எங்களுக்கும் இந்த மாதிரி வாங்க முடியாது இங்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி மைல்ஸ் டூ தேர்ட்டி மைல்ஸ் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஒரு இந்தியன் குட்ஸ் ஆர் க்ராசரிஸ் எங்கேயாவது வாங்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா பயப்படாதீங்க வந்து இங்கே படித்து என்ன பண்ண போகிறோம் இல்லை ப்ளவுஸ்கா அப்படின்னு ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோமே ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படாதீங்க இங்கே தெர் ஆர் பிளண்ட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸியை ஸோ வாங்க வந்து படிங்க படிச்சுட்டு திரும்பி நம்ம நாட்டுக்கு போக முடிஞ்சால் போயிருங்க அமெரிக்கா ஒன் இது அமெரிக்கா ஒன் வேது வேணா தான் அதெல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரோ எப்படி பார்த்தேன்னு சொல்லிடுறேன் நான் நான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்த உடனே ஐ மீன் நார்த் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் டெக்ஸாஸ் டிசைட் பண்ண உடனே யூடியூப்ல சும்மா போய் அடித்தேன் டெக்ஸாஸ் அரவுண்டு இன்ன அரவுண்ட் டெக்ஸாஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சம்திங் அடித்தும் போது ப்ரோவோட வீடியோ ஃபஸ்ட்டு வந்தது ரெக்கமெண்டேஷனில் ஸோ என்னென்னு பார்க்க ஆரம்பித்தேன் அப்படியே ஒரு மூணு மாதம் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன் ப்ரோவுக்கு ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் யூஎன்டி வந்திருக்கேன் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ இல்லேருந்து பழக்கம் ப்ரோ பழக்கம் சந்தோஷம் ப்ரோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக ஆரம்பித்து இன்றைக்கி அவரை வந்து அது அவர் வீட்டில் நம்ம மீட் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இவருடைய வழிகாட்டுதல் வந்து அடுத்து அமெரிக்காவுக்கு படிக்க வரவங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி அவர் டெக்ஸாஸில் இருக்க தமிழ் கம்யூனிட்டியை பற்றி என்னோட சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு இன்றைக்கி அவருக்காக அதே மாதிரி அவர் மாதிரி படிக்க வர்றவங்களுக்காக அவர் வாயிலிருந்து என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குதுன்னு அவர் வாயிலேருந்து சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க ஸோ உண்மையிலே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒர்த்தான வீடியோ சோ ரொம்ப நன்றி ப்ரோ எங்க சேலம் பண்ணதுக்கு உங்க வீட்டுக்குள்ள தேங்க் தேங்க்யூ ப்ரோ